இலங்கையில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனம் வழங்கப்படாது என அவர் கூறியுள்ளார். மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று நடைபெற்றது. இதில் 175 புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டதுடன் பெருந்தொகை மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.